Hi friends, welcome back to our channel Trio-Nissi. In the video, we will talk about CSC Seva Mayam Army Padepadi Part-5 video. Friends, CSC Registration. And talk about friends, CSC Registration Pandradanala, namak enna benefit in pathinga CSC Seva Mayam Mulama, namande, madamande, irvatianjayaratalan, muppadairamara sambadikalam friends. Remba useful argo, ungluk idlavande, enna vala chayala, CSC Mulama, namayana. செய்யலாம் இந்த சிஎஸ்சி சேவை மையத்தில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணலாம் என்னென்ன சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹெட்டிங்ஸில் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், எஜுகேஷன். கவர்மெண்ட் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எலெக்ஷன், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பேன் கார்டு, இ டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் நம்ம பண்ணிக்கலாம். எலெக்ஷன் டு இம்ப்ரூவ் த ஓட்டர் ஐடி, ஓட்ரு நம்ம வந்து எலெக்ஷன் சம்மந்தமான அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்மளே நம்ம எடுக்கலாம். அப்புறம் ஆதார், ஆதார் வந்து ஏஜென்சி எடுத்து ஆதார் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து ஃபுல் சர்வீசஸ் அப்டேட் சர்வீசஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, இ டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா சர்வீசஸும் இதில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ். அடுத்து நம்ம வந்து என்ன சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் பே பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் சேல்ஸ் இந்த மாதிரி ரேப் ரெஜிஸ்ட்ரேஷன், வியர்லி இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட் அப்படின்னா எனி ஆஃப் த கம்பெனி, எந்த கம்பெனியில் உள்ள லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்குள்ள பேமெண்ட்டே நம்ம வந்து இந்த போர்ட்டல் வழியாக நம்ம பே பண்ணிக்கலாம். சிஎஸ்சி போர்ட்டல் வழியாக நம்ம பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இன்சூரன்ஸ் வந்து நம்மளே புதுசாக வந்து இன்சூரன்ஸ் போடலாம் எப்படின்னா அந்த கோழி பண்ணை, அப்புறமா விவசாயம், அக்ரி, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம புதுசாக நம்ம போடலாம் டிஜிட்டல் சேவா இந்த போர்ட்டல் மூலமாக. இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ரூரல் ஆத்தரைஸ்டு பர்சன் ரேப்பு, அது மூலமாக நம்ம வந்து புதுசாக வந்து நிறைய வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட், நிறைய கம்பெனிஸ் இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இன்சூரன்ஸ், வியர்லி இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம வந்து மேக்கிங் சேஞ்சஸ் நிறைய இந்த இன்சூரன்ஸில் வந்து நம்ம பாலிசி கிளைம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இன்சூரன்ஸ் சர்வீசஸில். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன். இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, தெரியறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது சிஎஸ்சியில். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சைபர் கிரைம் யோஜனா அப்படின்னு ஒரு இது இருக்குது. மைனாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து இதில் வந்து அவங்க ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அடுத்தது வந்து உமன்ஸு, அவங்களுக்கு வந்து எஜுகேட்டு லிட்ரஸி ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்து வந்து இன்னும் இதில் வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இதில் படிக்கலாம். அப்புறமா சிஎஸ்சி சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கலாம். டேலி சென்டர், அப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், இ லீகல் சர்வீசஸ், இன்னும் இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பேங்கிங் சர்வீசஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சர்வீசஸ் எடுத்து நம்ம பண்ணினாலும் கூட நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணலாம். வெறும் ஆதார் மட்டும் பண்ணலாம், பேங்கிங் பண்ணலாம், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி பண்ணலாம், லேர்னிங் இந்த மாதிரி பண்ணலாம், இன்சூரன்ஸ் பே பண்ணுறது மாதிரி எப்படினாலும் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 3 சர்வீசஸ் எப்படி இருக்குது. இனி இதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் இந்த டேர்ம்ஸ் அதை நம்ம பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த இதில் உள்ள பாலிசி இதை அது நீங்கள் ஒருக்க கூட ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வந்து நம்ம வந்து இந்திய சிட்டிசனாக இருக்கணும், 18 வயசு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அப்புறமா குவாலிஃபிகேஷன் வந்து 10th குவாலிஃபிகேஷனே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்புறமா நமக்கு சேல்ரி வந்து என்ன பேசிஸில் நமக்கு சேல்ரி தருவாங்க, நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த சிஎஸ்சி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து சேல்ரி எப்படி கிடைக்கும், என்ன பேசிஸில் தருவாங்க, அந்த ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபண்டு வந்து எப்படி நமக்கு ரீஃபண்ட் ஆகும், எத்தனை டேஸில் நமக்கு ரீஃபண்ட் ஆகும், இதை பார்த்தோன்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இது வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ரௌசரில் எடுத்து சிஎஸ்சி சேவை டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணி நீங்கள் நம்மளோட டிஜிட்டல் சேவா வெப்சைட் எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் இந்த வெப்சைட்டுக்குள்ளே சிஎஸ்சி சர்வீஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்து அப்ளை, அதில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்சி விஎல்இ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா டெக் சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் நம்மள்கிட்ட இருக்குது இப்போது. ஸோ எப்படி இந்த சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் தெரியாதுன்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பர். இந்த சர்டிஃபிகேட் சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாருமே பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணி இந்த கேப்சர் கோட் டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் பண்ணியாச்சுன்னா இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சு ஓடிபி டைப் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு உங்களோட இமெயில் ஓடிபி டைப் பண்ணி சக்ஸஸ் ஆன உடனே அடுத்து வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி இந்த கேப்சர் கோட் டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் பண்ண உடனே உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த இமெயில் ஐடிக்கு வரக்கூடிய ஓடிபியை நம்ம வந்து இமெயிலில் போய் சர்ச் பண்ணி அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் ஓடிபி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அப்புறமா டைப் பண்ணி முடித்ததும் மொபைல் ஓடிபி சக்ஸஸ், இமெயில் ஓடிபி இமெயிலேருந்து மொபைல் ஓடிபி நம்ம டைப் பண்ணி முடித்தோன்னே அது சக்ஸஸ்னு க்ரீன் கலர் லெட்டர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இமெயில் ஐடியில் இப்போ நம்ம ஓடிபி வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறோம். இமெயில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அதில் டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 6 digit அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கோடு டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணின உடனே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நம்ம 2 steps முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. அடுத்து நம்ம இமெயில் ஐடி ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளோட ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் இதில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில் உங்களோட நேம், ஜென்டர், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா லொக்கேஷன் டைப் ரூரல் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆத்தன்டிகேஷன் டைப் வந்து ஓடிபி, அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கோட் டைப் பண்ணி அந்த பாக்ஸில் ஐ ஹியர் பை ஸ்டேட் அந்த பாக்ஸில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அடுத்த இது வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன். இதில் வந்து இந்த குட்டி பாக்ஸில் ஆதார் வெரிஃபிகேஷன் அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆதார் எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி போகிறீங்க நம்ம இப்போ ஓடிபி மூலமாக பண்ண போகிறோம். அது நல்லா ஓடிபியிலே கிளிக் பண்ணி ஒரு ஓடிபியில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்லேயும் ஓடிபிலையும் கிளிக் பண்ணி ஓகே கன்ஃபார்ம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். வெரிஃபை ஓடிபி அதில் கிளிக் பண்ணி வேலிடேட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களோட ஆதார் வந்து சக்ஸஸ் ஆச்சு. இப்போ வந்து இந்த 3 steps முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் வெரிஃபைட், அடுத்தது நம்ம இமெயில் ஐடி வெரிஃபைட், அடுத்து உங்களோட ஆதார் நம்பரும் வெரிஃபைட் ஆகிட்டு இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். இனி வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நம்மளோட
டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ இமேஜ் இமேஜை வந்து ப்ரௌஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகன் ஃபோட்டோ, அதில் இமேஜில் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த உங்களோட நேம், நீங்கள் எந்த பேரில் வந்து நீங்கள் ஷாப் சிஎஸ்சி ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களோட நேம் அல்லது உங்களோட ஷாப் நேம் எதையாவது நீங்கள் இதில் என்டர் உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ்ஸு, இந்த ஸ்ட்ரீட் அப்புறமா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட சப் டிஸ்ட்ரிக்ட்டு, பஞ்சாயத்து, எந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து டைப் பண்ணுங்கள். அப்புறமா பஞ்சாயத்து வில்லேஜ், எந்த வில்லேஜ், அப்புறம் பின்கோட் நம்பர், போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து சுசீந்திரம் போலீஸ் ஸ்டேஷன் நியரஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் அதை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களோட வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இதை டைப் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த எந்த டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத அந்த டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நீங்கள் டைப் பண்ணி முடித்ததும் இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சுது, உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் டீட்டெயில்ஸ், உங்களோட பேன் கார்டு நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலாக கம்பெனியான செலக்ட் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிங்கன்னா பேன் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நேம் மேட்ச் ஆகி 78% மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது போதுமான அளவு இருக்குது கரெக்டாக. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பேங்கிங் டீட்டெயில்ஸ், பேங்கிங் டீட்டெயில்ஸ் அடுத்து நீங்கள் பண்ணணும். உங்களோட சேவிங் பேங்க், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு. ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் டைப் பண்ண உடனே இந்த இது வந்து எந்த பேங்க், உங்களோட பேங்க் அட்ரஸ் அதெல்லாம் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரௌஸில் வந்து கேன்சல் செக்கு அல்லது பேங்க் பாஸ்புக் எதையாவது ஒன்று நீங்கள் வந்து அதில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். உங்களோட பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அதெல்லாம் கவனமாக செக் பண்ணிக்கோங்க. 30 KB 100 KB இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அதை சரி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து KYC டாக்குமெண்ட். இது வந்து அடுத்து வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஆதார் கார்டு, ஆதார் கார்டு வந்து அந்த KYC அந்த டாக்குமெண்ட்டில் வந்து செலக்ட் பண்ணி ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஆதார் கார்டோட ஒரு ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் KB கவுண்ட் பண்ணி KB செக் பண்ணி நீங்கள் அப்லோட் ப்ரௌஸில் போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது கடைசியாக டிக்ளர் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகி உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபுல்லாக வந்துடுது. இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு இது நமக்கு உங்களுக்கு தேவைப்படும். இதை நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இதை இந்த நம்பர் வச்சு, அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நம்ம செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 வெரிஃபிகேஷன் லெவல் முடித்ததில் ரெஜிஸ்ட்ரேஷனில் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், அடுத்தது இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன், அடுத்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் முடித்தோம். முடிச்சுட்டு அப்புறமா வரக்கூடிய அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் அல்லது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பண்ணீங்க, அடுத்து உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் பண்ணீங்க, அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அடுத்து KYC டாக்குமெண்ட், இவ்வளோ நீங்கள் கிளிக் இவ்வளோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. எல்லோரும் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.